students, next let's we move to the exercise 4.2. First question: in triangle ABC, D and E are points on the sides AB and AC respectively, such that D is parallel to BC. Then they are given, if AD by DB is equal to 3/4 and AC is equal to 15 cm, find the length of AE. So first, nama question ku or diagram construct panikalam. Triangle ABC. So this is the triangle ABC. Okay, va. D and E are points on the sides of AB and AC respectively. So appa AB la D indra or point irukku. Then AC la E indra or point irukku. Okay, va. Such that DE is parallel to BF. Appo inda DE yum E nama connect panni or line construct pananum. இந்த D என்ற லைன் வந்து BC க்கு parallel-ஆ இருக்கு. So this is the construction, D is parallel to BC. Okay, va. Then they have given AD by DB is equal to 3/4. So அப்ப AD ஓட லெந்த் வந்து 3 by DB, that is 4. So இந்த லெந்த் 3, இந்த லெந்த் வந்து 4. AC is equal to 15 cm. So இந்த ஃபுல் லெந்த் இது வந்து என்னனு கொடுத்திருக்காங்க, 15 cm னு கொடுத்திருக்காங்க. இந்த ஃபுல் லெந்த், இந்த AC சைடோட ஃபுல் லெந்த் வந்து 15 cm. தென் வி ஹாவ் டு ஃபைண்ட் த லெந்த் ஆஃப் AE. இந்த AE-ன்ற லெந்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ சின்ஸ் நம்ம ஏசி கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த ட்ரையாங்கிளில் என்ன அப்ளை பண்ண போகிறோன்னா, பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் அப்ளை பண்ண போகிறோம். அதை எப்படி அப்ளை பண்ண போகிறோன்னா, சொல்யூஷன் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி DE is parallel to BC. Okay, va. DE is parallel to BC. So by basic proportionality theorem, we can write AD by AB is equal to AE by AC. நான் எதனால் இந்த மாதிரி சைட்ஸ் எடுக்கிறேன்னா, எனக்கு இங்கே ஏஇ சைடோ இல்லை இசி சைடோ கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, ஃபுல் லென்த் ஏசி சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் அப்ளை பண்ணும்போது எந்த லென்த் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தியரமை மாடிஃபை பண்ணிக்கணும். கிளியரா? ஸோ அப்போ எப்படி எழுதலான்னா, ஏடி பை ஏபி, ஏடி பை ஏபி, ஏடி பை ஏபி வில் பி ஈக்குவல் டு ஏஇ பை ஏசி, ஏஇ பை ஏசி. என்னோடய தியரம் நான் இப்படி கூட அப்ளை பண்ணலாம். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணியிருப்பீங்க யூஸ்வலாக? ஏடி பை டிபி வில் பி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ஸோ இதுதான் ஆக்சுவல் தியரம், கரெக்டாக? இந்த டீன்ற லைன் வந்து இந்த டூ சைட்ஸை ஈக்குவல் ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. ஸோ அந்த தியரம் நம்ம அப்ளை பண்ணால் ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசின்னு கிடைக்கும், கரெக்டாக? ஸோ நான் அந்த தியரம் அப்ளை பண்ணி இப்படியும் எழுதலாம். பட் எனக்கு இங்கே ஏசியோட லென்த் கொடுத்துருக்காங்க, ஏஇ ஆர் இசி இந்த ரெண்டு லென்த்துமே தரல. ஸோ என்னோடய தியரமை நான் அப்படி அப்ளை பண்ணால் தட் இஸ் யூஸ்லெஸ், கரெக்டாக? ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஏசின்ற ஃபுல் சைடை என்னோடய தியரம் வர மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ வி கேன் ரைட் ஏடி பை ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை ஏசி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ இந்த ரிசல்ட்டு எதனால் எழுதுறேன்னா, பை பிபிடி தியரம். கிளியரா? ஓகே. தென் இப்போ பாருங்கள், ஏடி பை ஏபி, ஏடியோட லென்த் வந்து 3 டிவைடட் பை ஏபி, ஏபியோட லென்த் என்னென்னா ஏடி ப்ளஸ் டிபி, தட் இஸ் 3+4. ஸோ 3/3+4 வில் பி ஈக்குவல் டு ஏஇ பை ஏசி. ஏஇ லென்த் தெரியாது, ஸோ வி கேன் ரைட் ஏஇ டிவைடட் பை ஏசி லென்த்து 15. ஸோ ஏஇ பை 15. ஓகேவா? ஸோ இட் இஸ் 3/7 இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை 15. ஓகேவா? இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 3 × 15 இஸ் ஈக்குவல் டு 7 × AE. ஓகேவா? ஸோ நான் அந்த ஆர்எஸ்எஸ் அப்படியே எல்எச்எஸ்க்கு கொண்டு வந்துக்கிறேன். 7 × AE is equal to 3 × 15. So 7 AE is equal to 45. So AE is equal to 45
இந்த 7 ஆன் சைடு போச்சுனா டினோமினேட்டர் போய்டும் சோ இட் இஸ் 45 பை 7 சோ 45 பை 7 டிவைட் பண்ணீங்கனா 42 6 டைம்ஸ் தென் இட் இஸ் 3 சோ 28 4 டைம்ஸ் தென் 2 14 இட் இஸ் 2 டைம்ஸ் தென் 6 சோ 56 இட் இஸ் 8 டைம் சோ 6.428 நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 6.43 கிடைக்கும் ஓகேவா ஸோ ஏஇ இஸ் ஈக்குவல் டு 6.43 இங்கே என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ வி கேன் ரைட் ஏஇ இஸ் ஈக்குவல் டு 6.43 சென்டிமீட்டர் கிளியர் ஸோ த லென்த் ஆஃப் த ஏஇ இஸ் 6.43 சென்டிமீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன் செகண்ட் சப்டிவிஷன் இஃப் ஏடி இஸ் ஈக்குவல் டு 8x-7 DB is equal to 5x-3, AE is equal to 4x-3, EC is equal to 3x-1, find the value of X. So, first நம்ம ஒரு triangle construct பண்ணிக்கலாம். இந்த given conditions கு, so ABC இன்ற ஒரு triangle இருக்கு. இதில, D இன்ற side parallel to BC. So, அப்போ, இந்த மரி ஒரு line வருந்திக்கலாம். DE is parallel to BC, okay, wow. So, some lengths la inga kuduthirukanga, AD is equal to 8x-7. So, in the value vandu 8x-7. Then, DB is equal to 5x-3. So, it is 5x-3. Then, AE 4x-3. Okay, wow. Then, EC 3x-1. ஓகேவா ஸோ இங்கே இந்த சப்டிவிஷனில் நம்ம பிபிடி தியரம் அப்படியே டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் பிகாஸ் எனக்கு எல்லா செக்மெண்ட்ஸோட லென்த்தும் கொடுத்துருக்காங்க ஏடி பை டிபி ஏஇ பை இசி ஓகேவா ஸோ அப்போது 4 செக்மெண்ட்ஸோட லென்த்துமே இருக்குது ஸோ நான் டேரெக்டாக என்னோடய பிபிடி தியரம் அப்ளை பண்ணலாம் ஸோ சொல்யூஷன் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டி இஸ் பேரலல் டு பிசி So, we can write AD by DB is equal to AE by EC by BPT theorem. Clear? So, இப்ப நம்ம measuresலாம் அப்படே substitute பண்ணிக்கலாம். 8x-7, AD ஓட value 8x-7 divided by DB 5x-3. Is equal to AE 4x-3 divided by 3x-1. Okay, wow. So, apna value la po substitute panikita. Ipo just nama cross multiply panna poro. So, we can write 8x-7 into 3x-1 will be equal to 4x-3 into 5x-3. ஸோ இப்போ இன்ட்டு பண்ணுங்கள் 8x இன்ட்டு 3x 24x ஸ்கொயர் தென் 8x இன்ட்டு -1 -8x தென் -7 இன்ட்டு 3x -21x தென் -7 இன்ட்டு -1 +7 இஸ் ஈக்குவல் டு 4x இன்ட்டு 5x 20x ஸ்கொயர் தென் 4x இன்ட்டு -3 -12x தென் -3 இன்ட்டு 5x -15x then -3 into -3 +9 clear so பாருங்க 24x² அந்த பக்கம் 20x² இருக்கு so inside கொண்டு வந்துக்கிட்டோனா 24x² -20x² இப்படி ஆயிடும் கரெக்டா then இங்கே பாருங்களா -8x -21x so which is -29x ஸோ அங்கேயும் சால்வ் பண்ணிக்கலாம் -12x இருக்குது -15x இருக்குது ஸோ இட் இஸ் -27x அந்த -27x-ஐ ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தால் +27x ஸோ இட் இஸ் +27x ஓகே தென் இங்கே 7 இருக்குது அங்கே 9 இருக்குது ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த 7-ஐ அந்த சைடு கொண்டு போகிறேன் ஸோ இஸ் ஈக்குவல் டு 9-7 கிளியரா ஓகே இப்போ பாருங்கள் 24x² -20x² இட் இஸ் 4x² தென் -29x +27x ஸோ இட் இஸ் -2x தென் 9-7 2 அந்த 2 நான் இங்கேயே கொண்டு வந்துக்கிறேன் ஸோ அப்போது +2 +2 அங்கே இருக்குது இங்கே வந்தால் -2 ஆகிடும் ஸோ -2 இஸ் ஈக்குவல் டு
ஜீரோ. ஸோ ஒரு குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி வருது கரெக்டாக. ஸோ நான் கான்ஸ்டன்ட் அந்த பக்கம் வச்சுக்கல, அதை இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். 9 - 7 வந்து 2, அந்த 2 இங்கே கொண்டு வந்தால் -2 ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், ஈச் அண்ட் எவ்ரி டேர்மையும் நான் 2 டிவைட் பண்ணிக்கலாம் பிகாஸ் 2 காமனாக இருக்குது. ஸோ வி கேன் ரைட் டிவைடிங் பை 2 ஆன் போத் த சைட்ஸ் will be getting 2x square minus x minus 1 2x square minus x minus 1 is equal to 0 okay va. So or quadratic equation irukku, nama id eppadi solve pannuvom, splitting the middle term vachi solve pannikalam correct ah. So po splitting the middle term eduthina eppadi podanum, adu x square oda coefficient ayum தென் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுவோம் கரெக்டாக. எக்ஸ் ஸ்கொயர்டோ கோஎஃபிஷியன்ட் வந்து 2, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து -1. ஸோ 2 - -1 கிவ்ஸ் -2 ஓகேவா. ஸோ -2 தான். இந்த -2 நம்ம இப்போது ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஃபேக்டர்ஸை ஆட் பண்ணால் எனக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வரணும். இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? -1 ஓகேவா. ஸோ இப்போ இங்கே ரெண்டு ஃபேக்டர்ஸ் வரப்போகுது, அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணால் -2. ஸோ ஃபேக்டர் மீன்ஸ் இங்கேருந்து வரது தான் ஃபேக்டர்ஸ். ஸோ அதை கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் தான் கிடைக்க போகுது கரெக்டாக. பட் நமக்கு கிடைக்க போகிற ரெண்டு நம்பரும் ஆட் பண்ணால் எனக்கு -1 கிடைக்கணும், அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கிடைக்கணும். ஸோ திருப்பி சொல்கிறேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா, ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் அண்ட் த கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போது 2 - -1 -2 நம்பருக்கு தான் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸையும் ஆட் பண்ணால் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வரணும், அதாவது -1 வரணும் ஓகேவா. ஸோ வி கேன் ரைட் 1 - -2. ஸோ 1 - -2 கிவ்ஸ் -2, தென் 1 - -2 கிவ்ஸ் -1 ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ வி கேன் ரைட் 2x² - 2x + x -1 = 0. தோ இந்த -2 தென் இங்கே 1 + 1 கரெக்டாக. இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸையும் இங்கே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஃபார் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் கிளியரா. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நம்ம காமனாக என்ன எடுக்கலாம், 2x காமன் எடுக்கலாம். ஸோ 2x காமன் எடுத்தால் x - 1 ஓகேவா. தென் இங்கே நம்ம +1 காமனாக எடுக்கலாம். ஸோ இட் இஸ் x - 1 = 0. ஸோ இட் இஸ் 2x + 1. தென் இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லேயும் காமனாக x - 1 இருக்குது. ஸோ அதை 1 எழுதிக்கலாம், அதை காமனாக எடுத்து எழுதிக்கிட்டேன் ஓகேவா. ஸோ அப்போ x - 1 - 2x + 1 = 0. இப்போது இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸையும் நம்ம செப்பரேட்டாக ஈக்குவேட் டு 0 பண்ணால் 2x + 1 = 0, தென் x - 1 = 0. ஸோ இங்கே 2x = 1 அங்கே போச்சுன்னா -1. ஸோ x = -1/2 ஓகேவா. ஸோ சின்ஸ் இட் இஸ் நெகட்டிவ் வி ஆர் கோயிங் டு நெக்லெக்ட் திஸ் வேல்யூ பிகாஸ் இது வந்து ட்ரையாங்கிளோட சைட்ஸ் கரெக்டாக. ஸோ ட்ரையாங்கிளோட சைட்ஸோட மெஷர்மெண்ட்டு நெகட்டிவில் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ அப்போ நம்ம இந்த வேல்யூ எடுத்துடலாம் ஓகேவா. இட் இஸ் நெக்லெக்டட் ஓகேவா. தென் இங்கே பார்த்தீங்கன்னா x = 1, இந்த -1 அங்கே போச்சுன்னா +1. ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ 1 வருது. ஸோ வி கேன் கன்க்ளூட் த வேல்யூ ஆஃப் x is 1 clear. So this is the solution for the question number 1 second subdivision clear.